பெரியவா சரணம், பெரியவா வானொலியின் மாலை நிகழ்ச்சிகள் ஆரம்பமாகின்றன. இன்றைய எமது நிகழ்ச்சிகள் நித்திய குரு பாதுகா பூஜா, ஸ்ரீ ரா கணபதி அவர்கள் எழுதிய புத்தகத்தின் ஒளிவடிவம், ஆன்மீக உரை, மகா பெரியவா மகிமை, உபன்யாசம், பெரியவா சரணம். பெரியவா சரணம் அடுத்த நிகழ்ச்சி நித்திய குரு பாதுகா பூஜை. சுக்லாம் பரதரம் விஷ்ணும் சசிவர்ணம் சதுர்புஜம் பிரசன்னவதனம் தியாயேத் சர்வ விக்னோபசாந்தயே. மமோபாத்த சமஸ்த துரிதக்ஷயத்வார ஸ்ரீ பரமேஸ்வர பிரீத்யர்த்தம் குரு பிரசாத சித்தியர்த்தம் குரு பிரீத்யர்த்தம் குரு பாத பூஜம் அத்ய கரிஷ்யே. குரு பிரம்மா குருர் விஷ்ணுர் குருர் தேவோ மகேஸ்வர குரு சாட்சாத் பரபிரம்ம தஸ்மை ஸ்ரீ குரவே நம. அபார கருணா சிந்தும் ஞானதம் சாந்தரூபிணம் ஸ்ரீச்சந்திரசேகர குரும் பிரணமாமி முதான்வகம். சதாசிவசமாரம்பாம் சங்கராச்சாரிய மத்யமாம் அஸ்மதாச்சாரிய பர்யந்தாம் வந்தே குரு பரம்பராம். எல்லோரும் குருவ பெரிவாள தியானம் பண்ணிண்டு அர்ச்சனை பண்ணுவோம். அஷ்டோத்திரம் பெரிவா அஷ்டோத்திரம், பல அஷ்டோத்திரங்கள் இருக்கு. அதுல எளிமையா சுலபமா எது இருக்கோ அதை நான் இப்ப சொல்றேன். எல்லோரும் இதை கேட்டுண்டே திருப்பி சொல்ல முடிஞ்சுவா சொல்லி சொல்லி பெரிவாளுக்கு பாதத்துல ஒவ்வொரு புஷ்பத்தை அர்ச்சனை பண்ணலாம். ஓம் ஸ்ரீ காஞ்சி காமகோட்டி பீடாதீஸ்வராய நமஹ. ஸ்ரீமத் சந்திரசேகரேந்திர சரஸ்வதி குருப்யோ நமஹ. சந்நியாசாஶ்ரம சிகராய நமஹ. காஷாய தண்டதாரிணே நமஹ. சர்வ பீடாபஹாரிணே நமஹ. ஸ்வாமிநாத குரவே நமஹ. கருணாசாகராய நமஹ. ஜகதாகர்ஷண சக்திமதே நமஹ. சர்வசராசர ஹ்ருதயஸ்தாய நமஹ. ஓம் பக்த பரிபாலக ஶ்ரேஷ்டாய நமஹ. தர்ம பரிபாலகாய நமஹ. ஸ்ரீ ஜெயேந்திர சரஸ்வத்யாச்சாரியாய நமஹ. ஸ்ரீ விஜயேந்திர சரஸ்வதி பூஜிதாய நமஹ. சிவசக்தி ஸ்வரூபாய நமஹ. பக்தாபீஷ்ட பிரதாயகாய நமஹ. பிரம்மண்ய போஷகாய நமஹ. பிரம்ம விஷ்ணு சிவைக்க ஸ்வரூபாய நமஹ. காஞ்சி க்ஷேத்ரவாசாய நமஹ. கைலாச சிகரவாசாய நமஹ. ஸ்வதர்ம பரிபோஷகாய நமஹ. சாதுர்வர்ண சம்ரக்ஷகாய நமஹ. லோகரக்ஷண சங்கல்பாய நமஹ. ஓம் பிரம்மநிஷ்டாபராய நமஹ. சர்வ பாபஹராய நமஹ. தர்மரக்ஷக சந்துஷ்டாய நமஹ. பக்தார்பித தன ஸ்வீகர்த்ரே நமஹ. சர்வோபனிஷத் சாரஜ்ஞாய நமஹ. சர்வ சாஸ்திர கம்யாய நமஹ. சர்வலோக பிதாமஹாய நமஹ. பக்தாபீஷ்ட பிரதாயகாய நமஹ. பிரம்மண்ய போஷகாய நமஹ. நானாவித புஷ்பார்ச்சிதபதாய நமஹ. ருத்ராட்ச க்ரீடதாரிணே நமஹ. பஸ்மோத்தூளித விக்ரஹாய நமஹ. சர்வஜ்ஞாய நமஹ. சர்வசராசர வியாபகாய நமஹ. அநேக சிஷ்ய பரிபாலகாய நமஹ. மனச்சாஞ்சல்ய நிவர்த்தகாய நமஹ. அபயஹஸ்தாய நமஹ. வயாபகாய நமஹ. யஜ்ஞ புருஷாய நமஹ. யஜ்ஞானுஷ்டான ருசிப்ரதாய நமஹ. யஜ்ஞ சம்பன்னாய நமஹ. யஜ்ஞ சஹாயகாய நமஹ. யஜ்ஞ பலதாய நமஹ. யஜ்ஞ பிரியாய நமஹ. உபமான ரஹிதாய நமஹ. ஸ்படிக துளசி ருத்ராட்ச ஹாரதாரிணே நமஹ. சாதுர்வர்ண சமதிருஷ்டயே நமஹ. ருக்யஜிஸ்ஸாம அதர்வணாதி சதுர்வேத சம்ரக்ஷகாய நமஹ.
தக்ஷிணாமூர்த்தி ஸ்வரூபாய நமஹ. ஜாக்ரத் ஸ்வப்ன சுஷுப்தி அவஸ்தாதீதாய நமஹ. கோடி சூரிய துல்ய தேஜோமே ஷரீராய நமஹ. சாது சங்க சம்ரக்ஷகாய நமஹ. அஸ்வகஜ கோபூஜா நிர்வர்த்தகாய நமஹ. குருபாதுக பூஜா துரந்தராய நமஹ. கனகாபிஷிக்தாய நமஹ. ஸ்வர்ண வில்வதள பூஜிதாய நமஹ. சர்வஜீவ மோக்ஷதாய நமஹ. மூக வாக்தான நிபுணாய நமஹ. நேத்ர தீக்ஷாதானாய நமஹ. த்வாதசலிங்க ஸ்தாபகாய நமஹ. கான ரச பிரியாய நமஹ. பிரம்ம ஜானோபதேசகாய நமஹ. சகல கலா சித்திதாய நமஹ. சாதுர்வண்ய பூஜிதாய நமஹ. அநேக பாஷா சம்பாஷண கோவிதாய நமஹ. அஷ்ட சித்தி பிரதாயகாய நமஹ. ஓம் ஸ்ரீ சாரதாமட சுஸ்திதாய நமஹ. நித்யான்னதான சுப்ரீதாய நமஹ. பிரார்த்தனா மாத்திர சுலபாய நமஹ. பாதயாத்திரா பிரியாய நமஹ. நானாவித மத பண்டிதாய நமஹ. ஸ்ருதி ஸ்மிருதி புராண ஜ்ஞாய நமஹ. தேவ யக்ஷ கிண்ணர கிம்புருஷ பூஜ்யாய நமஹ. ஸ்ரவணானந்தகர கீர்த்தையே நமஹ. தர்சனானந்தாய நமஹ. அத்வைதானந்த பரிதாய நமஹ. அவ்யாஜ கருணாமூர்த்தையே நமஹ. சைவ வைஷ்ணவாதி மான்யாய நமஹ. ஸ்ரீ சங்கராச்சாரியாய நமஹ. தண்ட கமண்டலூஹஸ்தாய நமஹ. வீணா மிருதங்க சகலவாத்ய நாதஸ்வரூபாய நமஹ. ராமகதா ரசிகாய நமஹ. வேத வேதாங்க ஆகமாதி சகல கலா சதஸ் பிரவர்த்தகாய நமஹ. ஹிருதய குஹாசயாய நமஹ. சதருத்ரீய வர்ணிதஸ்வரூபாய நமஹ. கேதாரேஸ்வரநாதாய நமஹ. அவித்யாநாசகாய நமஹ. நிஷ்காம கர்மோபதேசகாய நமஹ. லகுபக்தி மார்க்கோபதேசகாய நமஹ. லிங்கஸ்வரூபாய நமஹ. சாலக்ராம சூக்ஷ்மஸ்வரூபாய நமஹ. காலட்யாம் சங்கர கீர்த்திஸ்தம்ப நிர்மாணகர்த்ரே நமஹ. ஜிதேந்திரியாய நமஹ. சரணாகத வத்சலாய நமஹ. ஸ்ரீசைல சிகரவாசாய நமஹ. டமருகநாத வினோதாய நமஹ. விருஷபாரூடாய நமஹ. துர்மத நாசகாய நமஹ. ஆபிசாரிக தோஷஹர்த்ரே நமஹ. மிதாஹாராய நமஹ. மிருத்யுமோசக சக்தியாய நமஹ. ஸ்ரீ சக்ரார்ச்சன தத்பராய நமஹ. தாசானுக்ரஹ காரகாய நமஹ. அனுராதா நக்ஷத்ர ஜாதாய நமஹ. சர்வலோக க்யாதசீலாய நமஹ. வெங்கடேஸ்வர சரண பத்ம ஷட்பதாய நமஹ. ஸ்ரீ மகாத்ரிபுர சுந்தரி சமேத ஸ்ரீ சந்திரமௌலீஸ்வர பூஜா பிரியாய நமஹ. ஸ்ரீமத் சந்திரசேகரேந்திர சரஸ்வதி சத்குரு பரபிரம்மணே நமஹ. குருப்யோ நமஹ. பரமகுருப்யோ நமஹ. பரமேஷ்டி குருப்யோ நமஹ. பராத்பர குருப்யோ நமஹ. குரு பரம்பராபியாம் நமஹ. குரு பாதுகாபியாம் நமோ நமஹ. அடுத்தது ஊதுபத்தி இருந்தா அதை காமிச்சு தூபம், நெய் தீபம் இருந்தா காமிச்சு அதை நெய் தீபம் தீபம் காமிச்சுட்டு நைவேத்தியம். நைவேத்தியம் வெத்தலைப்பாக்கு பழம் இதுலேருந்து ஆரம்பிச்சு அவாவாளுக்கு எது சௌரியமோ அதுபடி நைவேத்தியம் பண்ணலாம். அதுக்கு அடுத்தது கற்பூர ஹாரத்தி பண்ணி எல்லோரும் பிரதட்சிண நமஸ்காரம் பண்ணி பெரியவாள்கிட்ட பிரார்த்தனை பண்ணிண்டு எல்லோரும் க்ஷேமமாக இருக்கணும், லோகம் பரம மங்களமாக சௌக்கியமாக இருக்கணும், எல்லோரும் வியாதி வக்க இல்லாத ஆயுர் ஆரோக்கிய ஐஸ்வர்யத்தோட சாந்தம் அமைதியோட ஞான வைராக்கியத்தோட எல்லோரும் நல்லவர்களாக இருந்து நன்மையை அடையணும்னு பிரார்த்தனை பண்ணி இந்த பூஜையை தினம் செய்யலாம். குரு பிரம்மா குருர் விஷ்ணுர் குருர் தேவோ மகேஸ்வர
குரு சாட்சாத் பரபிரம்ம தஸ்மை ஸ்ரீ குரவே நமஹ. அபார கருணா சிந்தும் ஞானதம் சாந்தரூபிணம் ஸ்ரீச்சந்திரசேகர குரும் பிரணமாமி முதான்வகம். சதாசிவசமாரம்பாம் சங்கராச்சாரிய மத்யமாம் அஸ்மதாச்சாரிய பர்யந்தாம் வந்தே குரு பரம்பராம். குரு பாதபூஜை நிறைவடைஞ்சது. பெரியவாசரணம். பெரியவாசரணம். பெரியவா வானொலியில் நேயர்கள் அடுத்து கேட்க இருப்பது ஸ்ரீ ரா கணபதி அவர்கள் எழுதிய புத்தகத்தின் ஒளி வடிவம். அளிப்பவர் ஸ்ரீமதி உமா சங்கர் அவர்கள். தேனினும் இனிய சொல்லான் தீச்சுடன் மேனி கொண்டான் ஊனுயிர்க்குயிரதான ஒன்றினை கலந்து நின்றான். ஏன் இனி கவலை நெஞ்சே இன்றுனக் அருள் செய்தான் இஞ்ஞானவான் காமகோட்டி நாதனை நம்புவோமே. ஜெய ஜெய சங்கர ஹர ஹர சங்கர. மகாபெரியவாளின் உபன்யாசங்களை ரா கணபதி அண்ணா தெய்வத்தின் குரல் என்ற பெயரில் ஏழு பாகங்களாக தொகுத்து அளித்ததின் ஐந்தாம் பாகத்தின் அடுத்த பகுதி ஸ்ரீ சங்கர சரிதம் தொடர்ச்சி. சங்கரருடைய மட்டங்களைச் சேர்ந்த சுவாமிகளிடம் இவர்கள் ஒரு பொறுப்பும் இல்லை என்று விட்டவர்களாக இல்லாமல் லோகத்தில் தர்மாபிவிருத்திக்கு பொறுப்பு பெற்றவர்களாக இருப்பதுதான். இந்த விஷயம் இருக்கட்டும். நான் சொல்ல வந்தது பரமஹம்ச சந்நியாசிகளையும் அத்தியாசிரமிகளையும் பற்றியது. சந்நியாசத்தையும் கடந்தவரே அத்தியாசிரமி என்றாலும் பழைய சாஸ்திரங்கள் சிலதில் பரமஹம்சர்களையே நாம் அத்தியாசிரமி என்று சொல்கிறவரை போலத்தான் வர்ணித்திருக்கிறது. அவற்றில் பரமஹம்ச சந்நியாசிகளையே வஸ்திரம் தண்டக மண்டலம் ஆகியவற்றையும் விட்டுவிட்டவராக சொல்லி சுகர் தத்தர் முதலியவர்களையும் இந்த கோஷ்டியிலேயே சேர்த்திருக்கிறது. பரமஹம்ச சந்நியாசிக்கு அப்புறம் துரியாதீதர் அவதூதர் என்று இரண்டு பிரிவுகளை சொல்லி இவர்களை அத்தியாசிரமிகள் என்று குறிப்பாக வேறுபடுத்தி காட்டும் வழக்கம் வந்த பிறகும் கூட அத்தியாசிரமிகளை பரமஹம்ச பரிவிராஜகர்கள் என்று சொல்வது நீடித்து வந்திருக்கிறது. ஆச்சாரியாலே சாந்தோக்கிய பாஷ்யத்தில் ஒரு இடத்தில் பாஷ்யம் முடியும் இடத்தில் எட்டாவது அத்தியாயம் பரமஹம்ச பரிவிராஜகை அத்தியாசிரமபிகி என்று சொல்லியிருக்கிறார். பரமஹம்ச பரிவிராஜகர்களான அத்தியாசிரமிகளால் என்று அர்த்தம். அதாவது யதி தர்மங்கள் என்னும் ரூல்கள் உள்ள நாலாவது ஆசிரமியே சந்நியாசி. இந்த ரூல்களும் நழுவி போய் நாலாவது ஆசிரமத்திற்கும் மேலே போனவனே அத்தியாசிரமி என்று வித்தியாசம் பார்க்காமல் இரண்டு பேரையும் ஒன்றாகி குறிப்பிடும் வழக்கம் வெகு காலமாக இருந்து வந்திருக்கிறது. சம்சார ஆசையையும் இகலட்சியத்தையும் விட்டுவிட்டு ஒருத்தன் கிளம்பிவிட்டான் என்ற பிறகு அப்படி கிளம்பின எல்லாரையும் ஒன்றாகவே சொல்லிவிடலாம் என்று ஏற்பட்டிருக்கிறது. விவிதிஷா சந்நியாசம் வித்வத் சந்நியாசம் என்று இரண்டை சாஸ்திரங்களில் சொல்லியிருக்கிறது. யதி தர்ம ரூல்களுக்கு கட்டுப்பட்டு துரியாசிரமம் என்று ஆரம்பிப்பவனே அந்த ஆசிரமத்தில் முன்னேறி முன்னேறி ரூலையும் விட்டு அத்தியாசிரமியாக ஆவதை இந்த பாகுபாடு தெளிவு செய்து காட்டுகிறது. விவிதிஷா என்றால் ஒன்றை அறிய ஆசைப்படுவது மனசார தாபப்படுவது சமாதி நிலை ஆத்மசாட்சா்காரம் பிரம்மானந்தம் என்றெல்லாம் சொல்லப்படுவது என்னவென்று அறிய ஒருவர் ஆசைப்படுகிறார் தாபப்படுகிறார். இப்படி ஒரு விவிதிஷா அவருக்கு இருக்கிறது. குடும்ப வாழ்க்கையில் உள்ள மட்டும் மேலே சொன்ன லட்சியத்துக்கே டெடிகேட் பண்ணி கொண்டு பிரயாசப்பட முடியாது என்று அவர் ஃபீல் பண்ணுகிறார். அதனால் கிரமமாக சாஸ்திரங்களில் சொல்லியுள்ளபடி சந்நியாசம் வாங்கி கொண்டு தண்ட கமண்டல காஷாய தாரணம் மற்ற யதி தர்ம நூல்கள் ஆகிய எல்லாவற்றையும் பண்ணுகிறான். இதுதான் விவிதிஷா சந்நியாசம். இப்படி சந்நியாசியாகி ஆத்மசாஸ்திரங்களை படித்து விசாரம் பண்ணி கொண்டு முன்னேறும் போது சமாதி நிலை பற்றி சொல்லியிருப்பதெல்லாம் நிஜமானவைதான் என்ற நிச்சயம் அவருக்கு ஏற்படுகிறது. கொஞ்சம் கொஞ்சம் அந்த அனுபவம் வந்து தொட்டுவிட்டு போகிறது. தொடும் ஆனால் போயும் விடும். கரையோரத்தில் சமுத்திர அலை
கொஞ்சம் காலை தொட்டு விட்டு போய்விடுகிற மாதிரிதான். சமுத்திரத்தில் அப்படியே முழுகி நனையவில்லை. கேள்வி அறிவில் பிறந்த ஆசையானது இப்படி கொஞ்சமாவது அனுபவ அறிவாகவே ஆகும்போது விவிதிஷா போய் வித்வத் உண்டாகிறது. ருச்சி கண்டு விட்டதால் அப்படியே அந்த ரசத்திலேயே முழுக்க முழுகி போக வேண்டும் என்று அவருக்கு தோன்றுகிறது. அச்சமயத்தில் யதி தர்ம ரூல்படி பார்த்து பார்த்து பண்ணி கொண்டிருப்பது கூட நிதித்தியாசனம் என்பதான தீவிர ஆத்மவிசாரத்துக்கு இடைஞ்சல் பண்ணுவதாக நினைக்கிறார். அதனால் தண்ட கமண்டல காஷாயாதிகளையும் மற்ற யதி தர்ம ரூல்களையும் விட்டுவிடுகிறார். அதுதான் வித்வத் சந்நியாசம் என்பது. சாட்சாத்காரம் என்னவென்று அறியாத நிலையில் அறிய ஆசைப்பட்டு மேற்கொள்வது விவிதிஷா சந்நியாசம். அதன் டேஸ்டை கொஞ்சம் அறிய ஆரம்பித்த பின் பூர்ணமாக அறிந்து அதையே சாஸ்வதமாக்கிக் கொள்வதற்காக ரூல்களை கொண்ட சந்நியாசத்தையும் விட்டுவிட்டு அத்தியாசிரமத்திற்கு போவது வித்வத் சந்நியாசம். சந்நியாசத்துக்கு சந்நியாசம் என்று வேடிக்கையாக சொல்வதுண்டு. பக்குவமாகாத ஒருத்தன் ஏதோ கொஞ்சம் விரக்தி மாதிரி தோன்றியதில் வீட்டை விட்டு புறப்படுகிறான். விட்டு விடுவதுதான் சந்நியாசம். அப்படி சந்நியாசி ஆகிறான். அப்புறம் விரக்தி போன இடம் தெரியவில்லை. பழைய ஆசைகள் எல்லாம் திரும்புகின்றன. போதும் சந்நியாசம் என்று சந்நியாசத்தை விட்டுவிட்டு அகத்துக்கே திரும்பி விடுகிறான். இதுதான் சந்நியாசத்துக்கு சந்நியாசம். அமாவாசை தர்ப்பணம் பண்ணுவதை ஒருத்தன் நிறுத்திவிட்டால் தர்ப்பணத்துக்கு தர்ப்பணம் பண்ணிவிட்டான் என்று சொல்வதுண்டு. அப்படி சந்நியாசத்துக்கு சந்நியாசம். ஆனால் ஒரு அத்தியாசிரமி சந்நியாச தர்மத்தை விடும்போது அவர் சம்சாரத்துக்கு திரும்புவதற்காக அப்படி பண்ணவில்லை. யதி தர்மத்தை விடுவது அவருக்கு முக்கியமில்லை, நோக்கமில்லை. சமாதி நிலையில் சேர்ந்திருப்பதுதான் அவருடைய நோக்கம். சந்நியாச ஆச்சரணையை அவர் விடுவது அதன் லட்சியமான அனுபவத்தில் சேர்வதற்கே. சந்நியாசத்திலிருந்து கீழே வராமல் அதற்கு மேலே போவதற்காக விடுகிறார். அதனால்தான் அதி ஆசிரமி என்பது. இப்படி சொன்னதால் அனுபூதி வாய்க்க ஆரம்பிக்கும் நிலையில் எல்லா சந்நியாசிகளுமே துரியாசிரமத்திலிருந்து அத்தியாசிரமத்துக்கு போகத்தான் செய்வார்கள். அப்படித்தான் செய்யணும் என்று இல்லை. கிரகஸ்தாசிரமியாகவே இருந்து கொண்டும் கூட ஜனகர் ஜீவன் முக்தராக இருந்திருக்கிறார். சமர்த்த ராமதாஸ் சுவாமிகள் பிரம்மச்சரிய ஆசிரமியாக இருந்து கொண்டே அத்வைதானுபூதிமானாக இருந்திருக்கிறார். இப்படி இந்த இரண்டு ஆசிரமங்களில் ரொம்ப அபூர்வமாக சிலர் இருந்திருக்கிறார்கள் என்றால் விதிவத்தான ரூல்களை கொண்டதான சந்நியாசாசிரமத்தில் இருந்து கொண்டோ ஏராளமான மகான்கள் ஜீவன் முக்தர்களாக இருந்திருக்கிறார்கள். டான் என்று ஒரே பிளாஷில் ஒரு சந்நியாசிக்கு சாட்சாத்காரம் சாஸ்வதமாக கூடும் போது அதற்கப்புறம் அதை எதுவும் கலைக்க முடியாதென்பதால் மூச்சு விடுகிற மாதிரி இன்வாலண்டரியாகவே அனிச்சையாகவே ஆசிரம விதிகளை அவரால் விடாமல் அனுசரித்து வர முடியும். இப்படி பல பேரு உண்டு. ஒரே வீச்சில் இல்லாமல் சமாதி கூடுவதும் கலைவதுமாக இருந்து போக போக ஸ்திரப்பட்டவர்களிலேயும் கூட பலர் ரூல்களை விடாமல் அவற்றின்படியே பண்ணி கொண்டு போனவர்கள்தான். இதெல்லாம் பேச்சினால் புரிய வைக்கும் விஷயமில்லை. அவரவர் அனுபவத்தையும் ஈஸ்வரன் அவர்களை கொண்டு லோகத்துக்கு என்ன மாதிரி உதாரணம் காட்ட நினைக்கிறான் என்பதையும் பொறுத்தே ஒரு மகான் அத்தியாசிரமியாகவோ தேகம் விழுகிறவரை விதிவத்தான சந்நியாசாசிரமியாகவோ இருப்பது அமையும். எந்த விதி நிஷேதமும் தேவைப்படாதவனாகவும் சகல விதி நிஷேதங்களையும் முறித்து போட்டு உயரே போனவனாகவும் பரிபூர்ண சுதந்திரனாக உள்ள ஒரு ஞானியை லோகத்துக்கு காட்ட வேண்டுமென்று ஈஸ்வரன் நினைக்கும் போது ஒருவரை அதிவர்ணாசிரமியாக்கி காட்டுகிறான். சாஸ்திர கட்டுப்பாடு ரொம்பவும் அவசியம் என்று ஜனங்களுக்கு புரிய வைக்க நினைக்கும் போது அவனே ஒரு பிரம்மஞானியை சாஸ்திர விதிகளின்படியே நடந்து காட்டும் சந்நியாசியாக இருந்து காட்ட பண்ணுகிறான்.
தத்யாத்ரேயரையும் சுகரையும் போன்ற அத்தியாசிரமிகளான குருமார்கள் பிரம்ம வித்யா பரம்பரையில் தோன்றியிருந்தாலும் கட்டுப்பாடுகள் ஒரேயடியாக குலைந்து கிடக்கும் இந்த யுகத்தில் எந்த கட்டுப்பாடும் இல்லாதவரான அத்தியாசிரமியிடமிருந்து ஜனங்கள் கட்டுப்பாடு இல்லாமல் இருப்பதைத்தான் எடுத்துக் கொள்வார்கள், அவருடைய உள்ள அனுபவத்தை எடுத்துக்கொள்ள மாட்டார்கள் என்பதால் தான் கவுடரில் இருந்து ஆசிரம கட்டுப்பாடு உள்ளதான சந்நியாசத்தை தழுவியவர்களாகவே நம்முடைய குரு பரம்பரை அமைந்தது. லோகத்திற்கு வழிகாட்ட வந்த ஆச்சாரியார் சாஸ்திரோக்த கட்டுப்பாடுகள் உள்ள சந்நியாசாஸ்திரமியாகத்தான் இருக்க வேண்டும். அது மட்டும் போதாது, அவரும் வழிகாட்டியாக மட்டுமில்லாமல் வழியை பின்பற்றுபவராக தாமும் அத்தியாசிரமியிடமிருந்து இல்லாமல் சந்நியாசி ஒருவரிடமிருந்தே தீட்சை பெற வேண்டும். இந்த சாஸ்திர மரியாதையை வலியுறுத்துவதற்காக அவருடைய குருவும் கூட இப்படியே சந்நியாசியிடமிருந்து ஆசிரமம் பெற்றவராகவே இருக்க வேண்டும் என்கிற ரீதியில்தான் கௌடபாதரிலிருந்து விதி நிஷேதங்களோடு கூடிய நான்காவது ஆசிரமிகளாக குரு பரம்பரை அமைந்திருக்கிறது. ஒரு விஷயம் சொல்ல போனால் 9 விஷயம் அகப்படுகிறது. புதையலாக அகப்படுவதால் எல்லாவற்றையும் பார்த்து கொண்டே போவோம். அத்தியாசிரமிகளை பரமஹம்ச பரிவிராஜகர் என்று ஆச்சாரியார் சொல்வது எங்கே என்றால், இந்திரனை பல வருஷங்கள் திரும்ப திரும்ப சோதித்து பார்த்துவிட்டு அப்புறம் பிரஜாபதி அவனுக்கு ஆத்ம தத்துவத்தை உபதேசித்ததாக சாந்தோக்கியோபனிஷத்தில் இருக்கிறது. உபதேச ஆரம்பத்தில் ஆச்சாரியாள் பாஷ்யம் பண்ணும் போதுதான் இந்த விஷயம் சொல்லி இருக்கிறார். எல்லா ஆசை அரிப்புகளையும் துறந்தவர்களாகவும் வேறு நாட்டமில்லாமல் ஆத்ம ஞானம் ஒன்றுக்கே தங்களை அர்ப்பணித்துக் கொண்டவர்களாகவும் வேதாந்த விஞ்ஞானங்களிலேயே பூர்ணமாக ஈடுபட்டவர்களாகவும் பிரஜாபதி 4 பிரகரணங்களாக இங்கு கூறியுள்ள சம்பிரதாயத்தை அனுசரிப்பவர்களாகவும் உள்ள பரம பூஜ்யர்களான பரமஹம்ச பரிவிராஜகர்களாகிய அத்தியாசிரமிகளாலேயே இந்த ஆத்ம வித்தியை அறியக்கூடியது. தற்காலத்திலும் கூட இப்படிப்பட்டவர்களே இந்த வித்தியை சிஷ்யர்களுக்கு உபதேசிக்கிறார்கள். இந்த யோக்கியதாம்சங்கள் இல்லாத வேறு யாரும் உபதேசிப்பதில்லை என்கிறார். தஸ்மாதிதம் தியக்த சர்வ பாக்கியேஷ்ணேகி அனன்ய சரணைகி பரமஹம்ச பரிவிராஜகை அத்தியாசிரமிபிகி வேதாந்த விஜ்ஞான பரைரேவ வேதனீயம் பூஜ்யதமேகி ராஜாபத்யம் சேமம் சம்பிரதாயம் அனுசரத்பிகி உபநித்தம் உபநிபத்தம் பிரகரண சதுஷ்டயே ததா அனுஷாசதி அத்யாபி த ஏவ நான்யே. சாந்தோக்கிய பாஷ்யம் முடிவு பகுதி. உபநிஷத்தில் 4 பிரகரணங்களாக வரும் ராஜாபத்ய வித்தியை உபதேசிக்கும் ஞானிகள் ஆச்சாரியாள் காலத்திலும் இருந்திருக்கிறார்கள் என்று இங்கே ஸ்பஷ்டமாக தெரிகிறது. அதாவது அவருடைய அவதாரத்திற்கு முன்பு வேத தர்மம் அடியோடு அணைந்து விடாமல் முணுக்கு முணுக்கு என்றாவது பிரகாசித்துக் கொண்டுதான் இருந்திருக்கிறது என்று நிதர்சனமாகிறது. ஆத்மானுபவம் இல்லாமலே போலி பண்ணி கொண்டிருப்பவர்களும் ஞான வழி என்று சொல்லிக்கொண்டே நம்முடைய ஆத்மசாஸ்திரங்களுக்கு வித்தியாசமாக பிரச்சாரம் செய்து கொண்டிருந்த பௌத்தர் முதலானோரும் அப்போது நிறைய இருந்தாலும் கொஞ்சமாவது வைதிகமான சத்குருக்களும் சம்பிரதாய பரம்பரையில் வந்தவர்களாக இருந்துதான் இருக்கிறார்கள். இப்படி இருந்தவர்களில் அத்தியாசிரமிகளும் இருந்திருக்கிறார்கள், துரியாசிரமிகளும் இருந்திருக்கிறார்கள். ஆச்சாரியாள் குருமுகமாக துரியாசிரமம் பெற்றுக்கொள்ள நிச்சயித்த போது லோகத்தில் சாஸ்திர மரியாதை இருக்க பண்ண வேண்டும் என்று நினைத்து சாஸ்திர விதிகளையும் விட்டுவிட்ட அத்தியாசிரமிகளிடம் போகாமல் சாஸ்திரோக்தமாக நடக்கும் துரியாசிரமியான கோவிந்த பகவத் பாதரிடமே போய் தீட்சை வாங்கிக் கொண்டிருக்கிறார். இதே மாதிரி கோவிந்த பகவத் பாதரும் கௌடபாதரும் தம் குருக்களிடமிருந்து சந்நியாசம் வாங்கிக் கொண்டவர்கள்.
சுகர் சந்நியாசி இல்லை, அவர் அனுபேதராக பூணூல் இல்லாமல் இருந்தார் என்றால் அது பூணூலை அறுத்து போட்டுவிட்டு சந்நியாசியானதால் அல்ல. பூணூல் போடுவதற்கு முன்பே அவர் அத்தியாஸ்ரமியாக புறப்பட்டு விட்டதால் தான் கௌடபாதர் கோவிந்த பகவத் பாதர் இருவருமே சந்நியாசிகளாயிருந்தாலும் பின்னவர்தான் சந்நியாச நாமம் என்று புதிதாக ஒரு பெயர் பெற்றவராயிருக்கிறார். ஜெய ஜெயசங்கர, ஹர ஹர சங்கர. பெரியவாசரணம். இந்நிகழ்ச்சியின் அடுத்த பகுதி நாளை மாலை இதே நேரத்தில் ஒளிபரப்பாகும். பெரியவாசரணம். பெரியவாசரணம். பெரியவா வானொலியில் நேயர்கள் அடுத்து கேட்க இருப்பது திரு கவிக்கண்ணன் அவர்களின் ஆன்மீக உரை. பெரியவாசரணம். ராம் ராம், ஸ்ரீ குருப்பியோ நம. ஜெய ஜெயசங்கர, ஹர ஹர சங்கர. பெரியவா வானொலி நேயர்கள் அனைவருக்கும், மகா பெரியவாவுடைய பக்தர்கள் அனைவருக்கும் அடியேன் கவிக்கண்ணனின் அன்பு கலந்த நல்வாழ்த்துக்கள். ராம் ராம், ஜெய ஜெயசங்கர, ஹர ஹர சங்கர், ஸ்ரீ குருப்பியோ நம. சுப்பிரமணிய பஜங்க ஸ்தோத்திரத்தில் இன்னைக்கு நம்ம பார்க்க போறது 17வது ஸ்லோகம். இதுல முருகனுடைய அவன் அணிந்து கொண்டிருக்கக்கூடிய ஆபரணங்களுடைய விசேஷங்களை எல்லாம் வர்ணனை பண்ணி அப்படியே மகிழ்ந்து போறார் ஆச்சாரியர் ஆதிசங்கர பகவத் பாதர். என்ன சொல்றாருன்னா, ரொம்ப பிரகாசமாக இருக்கக்கூடிய ரத்னமயமான அங்கத ஹாரம், அங்கத்தம்னு கையில மேல் கையில கட்டிக்கிறது, ஹாரம்லாம் கழுத்துல மாலைகள்லாம் போட்டிருக்கேன், இதெல்லாம் ஜொலிக்கிறதா, உன்னோட ஒன்னு போட்டி போட்டுட்டு ஜொலிக்கிறதான். அதோட காதுல குண்டலங்கள் இருக்குல்ல, எப்போதும் அசைந்து ஆடிக்கொண்டே இருக்கான். எப்படி பாண்டுரங்கனுக்கு மகர குண்டலம்னு சொல்றாமோ அது மாதிரி இவனுக்கு காதுல குண்டலங்கள்லாம் போட்டுன்னு ஆடிட்டு இருக்கு. இவனுக்கு அறுமுகனுக்கு எத்தனை 12 காதுகள் இல்லையா, 12 காதுலையும் குண்டலம் போட்டுருந்தா எப்படி இருக்கும், ரொம்ப அப்படியே அழகா ஆடிட்டு இருக்கு, பிரகாசமா இருக்கு. அப்படி ஆடிக்கொண்டிருக்கக்கூடிய பிரகாசத்தோட விளங்கக்கூடிய கண்ணம் பிரசேதம் இருக்கான், அந்த கண்ணத்துடைய பிரதேசம் இருக்கு இல்லையா, இந்த ஒளியினால கண்ணெல்லாம் படிப்படையே இருக்கான், பிரமாதமா இருக்கான். அந்த கண்ணன் வந்து அவ்வளவு சுந்தரமா அழகா குண்டலத்தோட சோபையினால விளங்குறதா இருக்கான். அதுக்கப்புறம் கொஞ்சம் கீழே வர ஹாரம் பார்த்தார், அப்புறம் தலையிலேருந்து ஹாரத்துக்கு கிரீடத்திலேருந்து ஹாரத்துக்கு வந்தார், ஹாரத்துலேருந்து காது குண்டலத்தெல்லாம் பார்த்தார், அப்புறம் இடுப்பை பார்க்குறார். இடுப்பில் பார்த்தா ரொம்ப அழகாக பீத்தாம்பரம் கட்டின்னு இருக்கலாம், என்ன மாமாவும் பீத்தாம்பரதாரி, இவனும் பீத்தாம்பரம் கட்டிருக்கா, பட்டு பீதாம்பரத்தை ரொம்ப அழகாக இடுப்பில் பஞ்சகச்சமாக கட்டின்ட்டு ரொம்ப அழகாக இருக்கலாம். ஒரு கையை இடுப்பில் வச்சுட்டு இருக்கான், என்ன மீறி உன்னை ஏதாவது கஷ்டம் வந்து தாக்கிடுமா நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இடுப்பில் கை வச்சுட்டு இடது கை இடுப்பில் கை வச்சு நிற்கிறானா. நம்ம கேட்போம் இல்லையா, நீ எப்படி என்ன காப்பாத்து, இவ்வளவு தைரியம் சொல்லியது பாரு, என் கையில என்ன இருக்கு பாருன்னு கையில வேலாயுதத்தை வச்சுட்டு இருக்கானான். அந்த வேலாயுதம் யாருன்னா பராசக்தி. பராசக்தி தன்னை ஒரு வேலாக்கி முருகனிடம் சூரசம்ஹாரத்துக்கு போகும்போது கொடுத்தா இல்லையா, அதை கையில வச்சுட்டு இருக்கான். யார் தெரியுமா, எப்பேற்பட்டவன், யாரோட பிள்ளை, இப்ப நம்மளாம் சில சமயம் சொல்லுவாரு என்ன இவ்வளவு சுட்டிப்பா இவ்வளவு நன்னா இருக்கே அப்படின்னு அழகா, யாரு பிள்ளை அது, அப்படி இல்லாத எப்படி இருக்கும், சோடா போகுமான்னு தாய் 8 பாஞ்சா குழந்தை 8 பாயாதோ அப்படின்னு சொல்ற இல்லையா. அல்ல, பரமேஸ்வரன் திருப்புராந்தகன் அவர் பண்ணாத லீலைகளை 64 திருவிளையாடல்கள் பண்ணி மதுரையில வந்து அப்படி பண்ணிருக்காரு இல்லையா. அவர் வந்து திருவிளையாடல் புராளம்னு சிவலீலா ஆண்டவம்னு நீலகண்ட தீட்சிதரன் அப்படி ஒத்தர புகழ்ந்து அவரை பிரமாதமா பாடியிருக்கார் இல்லையா. அப்பேற்பட்டோட பிள்ளை அவனை பத்தியும் கந்தல் அலங்காரம், கந்தர் அனுபூதி, அப்புறம் இவருடைய திருப்புகள் இதெல்லாம் ரொம்ப ஓஹோகோன்னு எக்கச்சக்கமான ஒரு ஸ்தோத்திரங்கள்லாம் நிறைய அந்த முருகனை பத்தி இருக்கு. அப்படி பரமேஸ்வரனுடையான சுபுத்திரனான அந்த குமார சுவாமியாக குழந்தை சுவாமியாக இருக்கக்கூடிய அந்த முருகன் என் முன்னாடி தோன்றணும் அப்படின்னு சொல்லிட்டு புரஸ்தாத்து என்னுடைய எதிரில வரணும் அப்படின்னு சொல்லி இந்த ஸ்லோகத்துல ஆச்சாரியால் சொல்றார். நம்ம ஸ்லோகத்தை பார்க்கலாம். புரத்ரத்னகேயூரஹாராபிராம சலத்குண்டல ஸ்ரீல சத்தண்டபாக லசத்கண்டபாக கடௌ பீதவாசாகரே சாருசக்தி புரஸ்தான் மமாஸ்தான் புராரே தனுஜஹ ஸ்புரத் ரத்ன கேயூர ஹார அபிராம சலத் குண்டலஸ்ரீ லசத் கண்டபாக கடௌ பீதவாசாக கரே சாருசக்தி புரஸ்தாத் மம ஆஸ்தாம் புராரே தனுஜ.
புறாரேகே தனுஜஹா, அந்த திருப்புறங்களையும் மாய்த்த அந்த பரமேஸ்வரனுடைய பிள்ளையானவன் மம புரஸ்தாத்து ஆஸ்தாம், என்னுடைய எதிரிலே ஆஸ்தாம் இருக்கட்டும், தோன்றட்டும், காட்சி தரட்டும் அப்படின்னு அவர் வந்து வேண்டிக்கிறார். எப்படி வரணுமா? ஸ்புரத் ரத்ன கேயூர ஹார அபிராமஹ, அப்படி ஸ்புரத்து ரத்ன கேயூர ஹார அபிராமஹ, அப்படி ஒளி வீசக்கூடிய ரத்ன ஹாரங்களை, ரத்னத்தினாலான கேயூர ஹாரங்கள், அப்படி விசேஷமான மணி ரத்ன ஹாரங்களை அணிந்து கொண்டு மனதுக்கு இனிவனாகவும், சலத்து குண்டலஸ்ரீ, அப்படி ஆடிக்கொண்டிருக்கக்கூடிய குண்டலங்களை அணிந்து கொண்டு, அதனால் லசத் கண்டபாக, பிரகாசமாக இருக்கக்கூடிய காதுல குண்டலங்கள் போட்டுருக்கனால கீழகிற கன்னங்கள்லாம் ரொம்ப பிரகாசமா இருக்கு, இப்படி வரணுமா? அதோட கட்டவும் பீதாவாசா, இடுப்புல வந்து பட்டு பீதாம்பரம், மஞ்சளா இருக்கக்கூடிய பட்டு பீதாம்பரத்தை கட்டிண்டு, கரையே சாரு சக்தி, கையில வந்து வேலை ஏந்தி கொண்டு அப்படி என்னோட வரணும் அப்படின்னு கேட்கிறார். இப்படி ஒரு அழகான ஒரு காட்சியை முருகன் நமக்கு கொடுத்தா எப்படி இருக்கும்? அப்படிப்பட்ட ஒரு காட்சியை நீங்க பாக்கணும்னா என்ன பண்ண திரும்பணும்? முதல்ல திருச்செந்தூருக்கு போகணும், திருச்செந்தூர்ல போய் இந்த ஸ்லோகத்தை வேண்டிக்கணும், அப்படியே அந்த தியானம் பண்ணும், அந்த முருகன் அந்த காட்சியை, அந்த இதை ரொம்ப அழகான அந்த எப்படி இவர் சொல்ற மாதிரியே ரத்னஹாரங்களோடு கூடியவனாகவும், காதிலே அசைகின்ற குண்டலங்களால் பிரகாசமாயிருக்கூடிய கன்னத்தோடும், இடுப்பில் மஞ்ச பீதாவத்திரம் பீதாம்பரமும் வஸ்திரமாக கட்டிக்கொண்டு, கையில வந்து அழகான வேலை தாங்கி கொண்டிருக்கக்கூடிய அப்பேற்பட்ட பரமேஸ்வரனுடைய பிள்ளையான அந்த முருகனானவன், ஏ முருகா, நீ என்னுடைய எதிரே தோன்ற வேண்டும்னு நம்மளும் தியானம் பண்ணோன்னா, அந்த தியானம் பண்ணி மனசுல பார்த்தோன்னா மன குகையில வந்து அவன் வந்து தங்கிடுவான், நம்ம அவனை கூப்பிடலாம், நம்முடைய பாதம் அவனுடைய பாத மலர்களை பணியலாம், நீ சூரியனை போன்று ஒளி வீசுகிறாயே அருமுகனே, குருபரனே, குகனே, நீ தான் சரணம், உன்னுடைய பத மா மலர்களை நான் சரணமா அடைஞ்சேன், நவரசமும் தந்துப்பக்கூடிய முகத்த உடையவன் நீ, தவக்கோலம் போன்றதும் நீ தான், தயசீலன் நீ தான், உனக்கு ஆரம்பமும் கிடையாது முடிவும் கிடையாது, சிவந்த கரத்தை அள்ளி அள்ளி அருளை கொடுத்தனால சிவந்த கரத்தை உடனே இருக்கேன், நீ தான் வந்து செருக்கில்லாத நக்கீரனுக்கு துதிப்பாட வச்சு மகிழ்ந்தாய், உருக்கமாய் தொழுது அந்த அவ்வை பிராட்டிக்கு நீ நெகிழ்ந்து அருள் பண்ண, நீ கிருக்கனா இருக்கணும், எனக்கு கூட உன்னை தொழறதுக்கு நெருக்கம் அண்ணி அருள் பண்றது, என் எதிர நீ வரணும்னு ஒருத்தர் பாடியிருக்க, அந்த பாட்டோட இன்றைய நிகழ்வை நம்ம முடிவு பண்ணலாம். திரு கருணை கடலே கார்த்திகேயனே, கருணை கடலே கார்த்திகேயனே, சரணம் உனதிர் பதமமகளே, கருணை கடலே கார்த்திகேயனே, சரணம் உனதிர் பதமமலர்களே, அருணனை போன்று ஒளிர்பவனே, எழில் அருமுகனே, குருபரனே, குகனே, ஈசனே, அருணனை போன்று ஒளிர்பவனே, எழில் அருமுகனே, குருபரனே, குகனே, கருணை கடலே கார்த்திகேயனே, நவரசம் ததும்பும் முகத்தவனே, தவ கோலமும் பூண்ட தயசீலன்னே, துவக்கமும் முடிவும் இல்லாதவன்னே, சிவந்த கரத்தோய் அருள்வாய் நீ, செருக்கிலா நக்கீரன் துதித்திட மகிழ்ந்தாய், உருக்கமாய் தொழுத அவ்வைக்கு நெகிழ்ந்தாய், கிருக்கனாம் எளியேன் உந்தனை தொழுதிட நெருக்கமாய் நின்று நிதமருள் புரிவாய், கருணை கடலே கார்த்திகேயனே. எளிமையான தமிழர்க்கு எல்லாருக்கும் புரியும், அதனால அதுக்கு நான் விளக்க உரை கொடுக்கல, எல்லாருக்கும் என்னுடைய அன்பான வாழ்த்துக்கள். அடுத்த ஸ்லோகத்தோட சந்திப்போம். ஜெய ஜெயசங்கர ஹரஹர சங்கர ஸ்ரீ குருப்யோ நமஹ, ராம் ராம். பெரியவா சரணம். இந்நிகழ்ச்சியின் அடுத்த பகுதி நாளை மாலை இதே நேரத்தில் ஒளிபரப்பாகும். பெரியவா சரணம். பெரியவா சரணம். அடுத்த நிகழ்ச்சி மகா பெரியவா மகிமை உபன்யாசம். வழங்குபவர் பிரம்மஸ்ரீ கணேச சர்மா அவர்கள். பராப வருஷம் மாசி மாசம் 2ஆம் தேதி புதன்கிழமை, அதாவது 1907ஆம் வருஷம்
பிப்ரவரி மாதம் 13ஆம் தேதி வடஆர்காடு ஜில்லா கலவேல சன்னியாசாசிரமம் ஆயிண்டா. அதுக்கப்புறம் அங்கேருந்து நேர கிளம்பி கும்பகோணத்தில் போய் கும்பகோணத்தில் பட்டாபிஷேகம் நடந்தது பெரியவாளுக்கு. அது 1907ஆம் வருஷம் மே மாதம் 9ஆம் தேதி வெகு விமர்சையாக நடந்தது. இந்த பட்டாபிஷேகம் 1907ஆம் வருஷம் எப்படி நடந்தது அப்படிங்கிறத 75 வருஷத்துக்கு அப்புறம் பெரியவா ஒரு நாளைக்கு எல்லாத்தையும் விவரிச்சா. ரொம்ப வெகு விமர்சையாக அந்த கும்பாபிஷேகம் நடந்தது. கங்கா திட்டங்கள்லாம் கொண்டு வரப்பட்டு கலசஸ்தாபனம்லாம் பண்ணி அதுக்கு வேதோக்தமாக என்னென்ன கிரியைகள்லாம் உண்டோ அதெல்லாம் பண்ணி பெரியவாளுக்கு கர்த்தல அபிஷேகம் பண்ணி அதுக்கப்புறம் சிம்மாசனம், பிராச்சீனமாக உள்ள ஆச்சாரியால் அமர்ந்த சிம்மாசனம், அந்த வெள்ளி சிம்மாசனத்தில் பெரியவா உட்கார்ந்துருக்க கூட கூடையாக மல்லியரும்பு, அதை சித்திர மாசமாக இருந்ததுனால மல்லியரும்பு சீசனாக இருந்ததுனால கூட கூடையாக மல்லியரும்பை கொண்டு வந்தா. மல்லியரும்பை கொண்டு வந்து வேத வித்துக்கள்லாம் முதல்ல பெரியவாளுக்கு அபிஷேகம் பண்ண தஞ்சாவூர் ராஜா எல்லோரும் வந்திருந்தா. அந்த ராஜவம்சத்தை சேர்ந்தவாள்லாம் பெரியவாளுக்கு அபிஷேகம் பண்ண, அப்புறம் மற்ற பக்தா அத்தனை பேரும் அபிஷேகம் பண்ண, ஊரில் உள்ள அத்தனை பேரும் பெரியவாளுக்கு மல்லியரும்புவால் அபிஷேகம் பண்ணினா, கூட கூடையாக என் மேலே கொட்டி நான் மூடுற அளவுக்கு என்னை மல்லியரும்புவால் அபிஷேகம் பண்ணினா எல்லாரும் அப்படின்னு பெரியவா ரொம்ப விவரமாக சொன்னாத. அதுக்கப்புறம் தஞ்சாவூர் ராணிகள் ராஜாக்களுக்கெல்லாம் பட்டாபிஷேகமானால் எந்த யானை மேல அம்பாரியில் பட்டண பிரவேசம் பண்ணுவாளோ அந்த அம்பாரியை கொடுத்தனுச்சிருந்தா. மடத்திலேயே ஏற்கனவே யானை அம்பாரியெலாம் இருந்தால் கூட தஞ்சாவூர் ராஜா ராணி ஆசைப்பட்டு அதை கொடுத்தனுச்சதுனால அதில் ஏறி உட்காந்துன்னு பெரியவா கும்பகோணம் முழுக்கலும் பட்டண பிரவேசம் பண்ணினான். அந்த பட்டண பிரவேசத்தில் மைல் கணக்கான நீளத்துக்கு கூட்டம் இருந்தது. 60 பேர் கொண்ட பேண்டு வாத்தியம், இந்த பேண்டு வாத்தியமே 60 பேர்னா தஞ்சாவூர் ஜில்லாவில் நாதஸ்வரத்து கேட்கவே வேண்டாம். அது எத்தனை பேர் இருந்திருப்பா, இன்னும் என்னென்ன விருதுகள்லாம் இருந்திருக்கும், மடத்துக்கே உண்டான ராஜ விருதுகளான எல்லாத்தோடையும் பிரிவாக பட்டணம் பிரவேசம் பண்ணினான். ஆச்சாரியால் எப்படி காஞ்சிபுரத்தில் சர்வஜ்ஞ பீடாரோகணம் பண்ணுறது, ராஜசைனங்கிற ராஜா தன்னோட ராஜசின்னங்கள் எல்லாத்தையும் ஆச்சாரியர்களுக்கு அர்ப்பணம் பண்ணதா தெரியுது. ஆச்சாரியர்களோட அஷ்டோத்திரத்திலேயே வருது, பேரி படக வாத்தியாதி ராஜலக்ஷ்மி லட்சிதாய நமஹா அப்படின்லாம் வருது. இவா சன்னியாசியாக இருந்தாலும் இவாளுக்கு எதுக்கு பட்டாபிஷேகம் இந்த ராஜசின்னம் அப்படின்னா, இவா தர்மத்தை காப்பாத்துறா. யாரெல்லாம் பரிபாலனம் பண்ணுறாளோ பரிபாலனம் பண்ணுறவன் சாட்சாத் மகாவிஷ்ணு ராஜாவெல்லாம், அதனால்தான் விஷ்ணு அம்சம் அப்படின்னு சொல்றது. நாட்டில் தர்மம் இருக்க முடியுமா, பிரஜைகளுக்கெல்லாம் நல்ல மனசோடு இருக்க முடியுமா, சத்காரியங்கள் ஈடுபடுமா, ராஜா பாதுகாக்கிறதுனாலேயே அவரை விஷ்ணு அம்சமாக சொல்லி அவருக்கு பகவானுக்கு உண்டான எல்லா சின்னங்களையும் கொடுத்து கிரீடம் முதலானதுகள்லாம் கொடுத்து சிம்மாசனத்தை கொடுத்து நாம் வழிபடுறது கொண்டாடுறதுங்கிறது நம்ம தேச மரபு. அதே மாதிரி இவாளும் தர்ம சம்ஸ்தாபனார்த்தம் அவதாரம் பண்ணி தர்மத்தை நிலைநாட்ட முடியுமா பண்ணுறதுனால, ஜனங்கள்லாம் சன்மார்க்கத்தில் போக முடியுமா பண்ணுறதுனாலேயே இந்த சன்னியாசிகளாக இருந்தாலும் இவாளுக்கும் ராஜாக்களுக்கு உண்டான மரியாதை, ராஜாக்களுக்கு உண்டான சின்னம்லாம் கொடுக்கப்பட்டிருக்கு. அதை ஒட்டி தான் பெரியவாளோட பட்டாபிஷேகம் வெறு விமர்சையாக நடந்தது. அந்த பட்டாபிஷேகத்துக்கு கும்பகோணம் போனா அப்படின்னு பார்த்தோம். இந்த கலவையிலேருந்து தானே கும்பகோணம் வந்தா. அந்த கும்பகோணத்துக்கு வர வழியில் திண்டிவனம்ங்கிற ஊர், அந்த திண்டிவனம் வழியால் பெரியவா வரா. கலவையிலேருந்து திண்டிவனம் வழியால் கும்பகோணத்துக்கு வரா. பெரியவா எந்தெந்த ஊருக்கெல்லாம் போகிறாளோ அந்தந்த ஊர்லாம் பட்டண பிரவேசம் அப்படின்னு ரொம்ப விமர்சையாக நடக்கும். பெரியவாள ஊர் எல்லையிலே ஊர் ஜனங்கள்லாம் பக்தியோடு வந்து பூர்ணகும்பத்தோடு வரவேற்கிறது. அப்புறம் வாத்திய கோஷங்களோட மங்களவாத்தியங்களோட ஊருக்கு அழிச்சுன்னு போய் அந்த ஊரில் உள்ள முக்கியமான வீதிகள்லாம் பல்லாக்கில் பெரியவா உட்காந்துன்னு வர, யானை மேலேயோ பல்லாக்கு மேலேயோ உட்காந்துன்னு வர அங்கே பட்டண பிரவேசம்லாம் நடக்குது. எல்லாம் வீட்டுக்கு வீடு பூர்ணகும்பம் கொடுப்பா, அவளுக்கு உண்டான காணிக்கைகள் கொடுத்து உபச்சாரம் பண்ணுறது, இதெல்லாம் ரொம்ப சர்வசகஜமாக நடக்கும். இன்றைக்கும் நாம் ஆச்சாரியர்கள்லாம் எங்கே போனாலும் இதை நடக்கிறத பார்க்குறோம். ஆனால் அந்த 1907ஆம் வருஷம் முத முதல்ல பெரியவா பட்டண பிரவேசமாக கலவையிலேருந்து திண்டிவனத்துக்கு வந்திருக்கா. பெரியவாளுக்கும் அது அந்த ஊருக்கு ஒரு சங்கராச்சாரியராக அதுதான் முதல் விஜயம். அந்த ஊர் பிரமுகாளுக்கெல்லாம் ஊர் மக்களுக்கெல்லாம் என்ன பெரிய சந்தோஷம் அப்படின்னா, பெரியவா எந்த ஊரில் போனாலும் எல்லா மக்களுக்குமே சந்தோஷம்தான் இருக்கும், சந்தோஷமாக தான் வரவேற்பா. ஆனால் இந்த திண்டிவனத்தில் 1907ஆம் வருஷம் இந்த பட்டண பிரவேசத்தில்
திண்டிவன விஜயத்துல என்ன அந்த ஊர் மக்களுக்கு ஒரு பெரிய ஆச்சரியம் சந்தோஷம் அப்படின்னா, 2 மாசத்துக்கு முன்னால நம்ம ஊர்ல குழந்தையா ஊர்ல ஓடி ஆடி விளையாண்ட ஒரு சின்ன பையன், 13 வயசு குழந்தை சுவாமிநாதன், இன்னைக்கு பெரிய யானசேன விருதுகளோட பல்லாக்குல ஜெகத்குருவா எதிராஜனா பவனி வரத பார்த்தோன்னு அந்த ஊர் ஜனங்களுக்கெல்லாம் தாங்க முடியாத சந்தோஷம். எல்லாருக்குமே நேச்சுரலா இருக்கும் இல்லையோ, நம்ம ஊர் குழந்தை, நம்ம வீட்டு குழந்தை, நமக்கு தெரிஞ்சவாள்லாம் ஒரு பெரிய பட்டத்துல வந்தாலோ பதவியில வந்தாலோ நமக்கெல்லாம் பெரிய சந்தோஷம் இருக்கிறாப்புல. இந்த திண்டிவனத்துக்கே ஏதோ அவாவாளுக்கு அவாவா விட்டு புள்ளையே இப்போ சங்கராச்சாரியார் ஆயிட்டாப்புல சக்கரவர்த்தியா வராப்புல ஒரு சந்தோஷம். அந்த சந்தோஷத்துக்கு அத்தனைக்கும் அடையாளமா மனசு அப்படியே ஆனந்தப்படுறதுக்கு நிரம்பி இருக்கே, அதுக்கு அடையாளமா எல்லாரும் பூர்ண கும்பத்தை கொடுத்தா. அப்படி பூர்ண கும்பம் கொடுக்கறது, அந்த ஊர்ல ஒரு அம்மா வயசான பாட்டி, அந்த பாட்டி பேர் என்னன்னு தெரியல, முறுக்கு பாட்டி அப்படின்னு வச்சுக்கலாம். காரணம், அந்த பாட்டி முறுக்கு சீடையெல்லாம் பண்ணி வியாபாரம் பண்ணிட்டா. அந்த காலத்துல ஸ்திரீகளுக்கு இது மாதிரி ஆதரிக்கிறதுக்கு ஒத்துருமை இல்லை அப்படின்னாக்க, அவளே ஏதோ ஜீவனம் பண்ணிக்கணும் அப்படிங்கிற ஸ்தித்தியில ஏதோ அப்பளாங்கருடம் இட்டு விற்கிறது, ஏதோ பட்சணம் பண்ணி விற்கிறது, இது மாதிரிலாம் பண்ணிட்டு அவ ஜீவனத்தை பண்ணிட்டு இருப்பா இல்லையா. அது மாதிரி இந்த முறுக்கு பாட்டியும் ஜீவனம் பண்ணிட்டு இருக்கா, முறுக்கு சீடை வியாபாரம். இந்த சங்கராச்சாரியார ஆரத்துக்கு முன்னால சுவாமிநாதனா திண்டிவனத்துல ஸ்கூல்ல படிச்சுட்டு இருக்கிறதே இந்த குழந்தை சுவாமிநாதன், இந்த முறுக்கு பாட்டிட்ட அப்பப்போ போய் முறுக்கு சீடை வாங்கி சாப்பிட்ற வழக்கம், காசு கொடுத்துதான். ஏன்னா பாட்டிக்கு ஜீவனமே வியாபாரம், அதனாலதான் நடக்கிறதுனால காசை கொடுத்து வாங்கி சாப்பிடுவா. எப்பப்பெல்லாம் காசு கிடைக்கிறதோ போய் வாங்கி சாப்பிடுறது. இப்படி தான் சாப்பிட்றதோட இல்ல, தன்னோட சக மாணவர்கள்லாம் இருக்காளே, ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் இருக்காளே, அவள்கிட்ட எல்லாமும் சொல்லி எந்தெந்த குழந்தைகளுக்கு என்னென்னு காசு கொடுக்கறதோ அதை கிடைக்கிற அன்னைக்கெல்லாம் போய் இந்த பாட்டிகிட்ட போய் முறுக்கு சீடை வாங்கி சாப்பிட்ற வழக்கம். இந்த சுவாமிநாதன் அவரோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சேர்ந்து வாங்க வாங்க ஆரம்பிக்க பாட்டிக்கு நல்ல வியாபாரம் நடந்தது, சந்தோஷமா இருந்தது. அப்படி நடந்துட்டே இருக்கிறது ஒரு நாளைக்கு சுவாமிநாதன் பாட்டிகிட்ட போய் பிசினஸ் விஷயம் பேச ஆரம்பிச்சார். பாட்டி பாட்டி, என்னால் தானே உனக்கு வியாபாரம் நன்னா நடக்கிறது, நான் எல்லார்ட்டையும் சொல்கிறேன், என் ஃப்ரெண்ட்ஸ்கிட்டலாம் சொல்லி எல்லாரும் வந்து வாங்குறான், அதனால் உனக்கு நன்னா வியாபாரம் ஆறுது, அதனால் நீ ஒன்று பண்ணு, எனக்கு கொடுக்குற முறுக்கு சீடைக்கு மட்டும் ஏதானு கொஞ்சம் கன்செஷன் கொடு, விலையை குறைச்சிக்கோ அப்படின்னு கேட்டேன். நியாயமாக எந்த பிஸ்னஸ்ஸாக இருந்தாலும் நியாயமாக பண்ணுற பிஸ்னஸில் கமிஷன், இந்த டிஸ்கவுண்ட்டு இதெல்லாம் நியாயமாக உள்ளது தானே. அந்த பிஸ்னஸ் சட்டப்படியே இங்கே பாட்டிகிட்ட கேட்டார் போல இருக்கு, என்னால் உனக்கு பிஸ்னஸ் நிறையா நடக்கிறது, வியாபாரம் நடக்கிறது, அதனால் எனக்கு ஏதானு கொஞ்சம் கன்செஷன் கொடு, டிஸ்கவுண்ட் கொடு அப்படின்னு கேட்டார். ஆனால் பாட்டி என்ன பண்ணால் மூஞ்சியில் அடித்தாப்புல, தரமாட்டேன்னா. ஏன் பாட்டி தரமாட்டேன்னா, குழந்தை பிஞ்சு குழந்தை சுவாமிநாதன் கேட்குறதே நியாயமாக தானே கேட்குறான், தரேன்னு சொல்லலாம் இல்லையோ. ஆனால் பாட்டி சொன்னான், எனக்கு பாரு இந்த குழந்தை அந்த குழந்தைன்னு வித்தியாசம்லாம் கிடையாது, எனக்கு ஒருத்தருக்கு ஒரு விலை இன்னொருத்தருக்கு இன்னொரு விலையெல்லாம் என்னால் விற்க முடியாது, யாரும் ஆயிருந்தாலும் ஒரே விலை தான், எல்லாருக்கும் ஒரே மாதிரி தான் நான் நடந்துப்பேன், அதனால் ஒருத்தருக்கு கூட்டி ஒருத்தர் குறைச்செல்லாம் நான் பண்ண முடியாது அப்படின்னு அந்த அம்மா நியாயத்தை சொல்ல ஆரம்பித்தா. உலகத்துக்கே பின்னால் நியாயத்தை தர்மத்தை சொல்ல போகிறவருக்கு முறுக்கு கைங்கரியம் பண்ண பலன் போல இருக்கு. அந்த அம்மாவுக்கு தர்ம சிந்தனை உடம்புலேயே ஊறி இருந்தது, அதனால் ஒருத்தருக்கு ஒருத்தர் பாரபட்சம் காட்ட மாட்டேன் அப்படின்னு சொன்னான். சுவாமிநாதன் ஆனை மட்டும் ஏதோ மன்னாடி பார்த்தார், கொடு கொடுன்னு, பாட்டி கொடுக்க மாட்டேன் அப்படின்னா. பாட்டி கொடுக்க மாட்டேன் அப்படின்னு சொன்னோடனே சுவாமிநாதனுக்கு கொஞ்சம் கோபம் வந்தது, அதனால் என்ன பண்ணார், பாட்டிகிட்ட சொன்னேன், இங்கே பாரு நீ எனக்கு எதுவும் விலையை குறைச்சிக்கலேன்னா இனிமேல் வந்து உங்கள்கிட்ட வாங்க மாட்டேன் அப்படின்னு. இது சொன்னோடனே பாட்டிக்கும் கோபம் வந்துடுத்து. உடனே பாட்டி என்ன பண்ணா, போயேன் நீ வாங்காட்டினா நான் பொழப்பே இல்லாத சாப்பிடாத வியாபாரம் ஆகாத இருப்பேன்னு நினச்சிட்டியா, அப்படி ஆகி நீ வரணுங்கிறதுனால உன்னை திருப்பி கூப்பிட்றதுக்காக பூர்ணகம்மை வச்சு நான் உன்னை அழைக்க போகிறேன், வரலேன்னா போ அப்படின்னு திருப்பி எதிரி சவால் விட்டா. இப்படி பாட்டியும் கடுமையாக சொன்னேன்னு சுவாமிநாதன் பார்த்த, பூர்ணகம்மை வச்சுண்டா கூப்பிடுவேன்னு சொல்கிற, கூப்பிட்டு தான் பாரு வரேன்னா பாரு அப்படின்னர். சுவாமிநாதன் போயிட்டான். அதுக்கப்புறம் அந்த பாட்டி வீட்டு பக்கமே திரும்பலை. அதுக்கப்புறம் சில மாதங்கள்லையே காஞ்சி காமகோடி பீட்டாதிபதியில் சன்னியாசாசிரமம் வாங்கிண்டாச்சு. இப்போ திண்டிவனத்துக்கும் வந்திருக்கார், ஊரே பூர்ண கும்பம் கொடுக்கறது, சமஸ்த ஜனங்களும் சந்தோஷமாக நம்ம வீட்டு குழந்தை, நம்ம ஊர் குழந்தை, நம்ம ஊர் குழந்தைன்னு பூர்ண கும்பம் கொடுக்கறது. அப்படி ஒரு சந்தர்ப்பத்தில் இந்த பாட்டி பார்த்தா, இந்த பாட்டியும் பூர்ண கும்பம் கொடுக்கணும் இல்லையா, அவள் வீட்டு வாசலில் ஊர்வலம் வரத்தே, அப்போ பூர்ண கும்பம் கொடுக்கலான்னு பூர்ண கும்பத்தை தயார் பண்ணுறதே தான் இந்த பழசெல்லாம் ஞாபகம் வந்தது. கொஞ்ச நாளைக்கு முன்னால் தானே அவன் ஏதோ வாக்குவாதம் பண்ண, நாமளும் எதிர்வாதம் பண்ணி என்னெல்லாமோ சொன்னோம்,
அப்படி இருந்தா கூட இந்த வார்த்தையா சொல்லணும், நீ வரல என்ன போயே என் வீட்டுக்கு, உன்னை பூர்ணகும வச்சா அழைப்பேன் அப்படின்னு சொல்லுவானே. நாம சொன்ன வேலை போல இருக்கு, நாம மட்டும் இல்ல அவர் எந்த வீட்டுக்கு போனாலும் பூர்ணகும வச்சு அழைக்க முடியுமாவே ஆயிடுத்து அப்படின்னு பாட்டிக்கு ஒரே வருத்தம். அதுல மேல இன்னொரு விஷயம் என்ன ஞாபகம் வந்ததுன்னா, நாம தான் அப்படி பூர்ணகும வச்சா அவனை கூப்பிடுவேன் அப்படின்னா அந்த குழந்தையானு பிசாத பேருக்கு விடாதோ, அவனு என்ன பண்ணா எதிர் சவால் விட்டுட்டு போனான், நீ வச்சு கூப்பிட்டு தான் வரேன் வரேன்னா பாப்போம் வீட்டுக்கு அப்படின்னு சொல்லிட்டு போயிருக்காரு. அதுக்கப்புறம் ரோஷக்கார குழந்தை வரவேன்னா இல்ல. அதனால இதெல்லாம் பாட்டிக்கு ஒரே விசாரம் வந்துட்டு, அதனால நம்ம கொடுக்குற பூர்ணகும்பத்தை இந்த சுவாமிநாதன் சுவாமிகள் வாங்கிக்க மாட்டார் அப்படின்னு பாட்டிக்கா ஒரு தீர்மானம். ஆனால் ஊரே பூர்ணகுமம் கொடுக்கறதே தான் கொடுக்காத இருக்கிறதுக்கும் மனசு வரல. எப்படி மனசு வரும், தங்கிட்ட முறுக்கு சீடை வாங்கி சாப்பிட்டு தன்னோட சௌலபியமாக இருந்த குழந்தை இன்னைக்கு ஜெகத்குருவா வருது அப்படின்னா ரொம்ப சுவாதீனத்தோட எங்கிட்ட சாப்பிட்ட குழந்தையாக்கும், நான் கொடுத்த குழந்தையாக்கும், நான் கொடுத்து வளர்த்த குழந்தையாக்கும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் பெருமையாக சொல்லிட்டுனா போய் அந்த குழந்தையோட உறவு கொண்டாடணும. அப்படி கொண்டாடுற மாதிரி ஒரு சந்தர்ப்பம் இருக்கிறதே அதை சொல்லிக்க முடியாத இப்படி நாம வாயால கொட்டிட்டோமே அப்படின்னு பாட்டிக்கு ரொம்ப வருத்தம். அந்த குழந்தை பூர்ணகுமம் எடுத்துக்காது அப்படின்னு நினைச்சிருந்தா, ஆனால் பூர்ணகுமத்தையும் தயார் பண்ணி வச்சிருந்தா, வச்சிருந்து வாசலுக்கும் உள்ளுக்கும் வாசலுக்கும் உள்ளுக்குமா கால் தடுமாறுறது கவலையோடு பார்த்துட்டே இருந்தா. ஆனால் பல்லாக்கு யானை சேனை ஒட்டகத்தோடெல்லாம் ஒரே வாத்திய கோஷங்களோடு படு அமக்களமாக வந்துருக்கு அந்த வீதியில் வருது. வீதியில் இருந்தால் ஒவ்வொருத்தர் வீட்டு வாசலையும் நின்று அவள் எல்லாரும் பூர்ணகும்பத்தை கொடுக்க அத்தனை பேரையும் விசாரித்து பழசெல்லாம் சொல்லி விசாரித்து எல்லாருக்கும் ஆனந்தப்படுத்திட்டு எல்லாருக்கும் பிரசாதம் கொடுத்துட்டு பாலசங்கராச்சாரியர் வந்துட்டே இருக்கார். அப்படி இதோ மூணாவது வீடு வந்துடுத்தோ, ரெண்டாவது வீடு வந்துடுத்தோ, அடுத்த வீடு வந்துடுத்தோ, இந்த பாட்டி வீட்டு வாசல்லையும் பல்லாக்கு வந்தது. பல்லாக்கு வந்தா பாட்டி கண்ணால் இந்த குழந்தைய பார்த்து ஜலம் விடுறா. நம்மள்கிட்ட முறுக்கு சீடை வாங்கி சாப்பிட்ட குழந்தையா, எப்பொழுதும் அந்த குழந்தையா இருக்கிறதே பூர்வாசிரமத்திலே பால்வடிய முகம்தான் செக்கச்சிவேர்னு. ஆனால் அந்த அழகு அப்படிங்கிறதெல்லாம் தாண்டி இப்போ எப்படி இருக்குன்னு அப்படியே தெய்வீக ஒளியோடு இந்த குழந்தை காஷாயம் தண்டம்மா பாலசங்கரனா இருக்கிறத பார்த்தா பாட்டிக்கு ரொம்ப ஆனந்தமாக இருக்குது. கண்ணால் தாரதாரியாக தண்ணி கொட்டுறது. இந்த பூர்ண கும்பத்தை கிட்டக்கு போய் கொடுக்கணும் அப்படின்னா பழசெல்லாம் ஞாபகம் வருது. அப்படி இருக்கிறதே ஒரு வழியாக பூர்ண கும்பத்தை நீட்டினா கூட இருந்த வித்வான்கள்லாம் வேத வித்துக்கள் அந்த பூர்ணகுமத்தை வாங்கி மந்திரத்தை சொல்லி பெரிவாள்கிட்ட காமிச்சா. பெரியவா அந்த தேங்காயை தொட்டுண்டே பாட்டியை பார்த்து சிரிச்சுண்டே சொன்ன, பாத்தியா கொடுப்பேனான்னு நீயும் கொடுத்துட்ட, வாங்கிப்பேனான்னு நானும் வாங்கினுட்டேன் அப்படின்னு பூர்ண பலத்தை தூக்கி சுவீகரிச்சுண்டா பாட்டிக்கு பிரசாதத்தை கொடுத்தா. இது சொன்னோன்னு பூர்ண பலத்தை எடுத்துட்டு பூர்ணகுமத்தை ஸ்வீகரிச்சோன்னு பாட்டிக்கு ரொம்ப சந்தோஷம் ஆனந்தம். நாம் எதிர்பார்த்தாப்புல இந்த குழந்தை மனசில் ரோசத்தை வச்சுட்டு வைராக்கியத்தை வச்சுட்டு நம்மளை மூஞ்சியில் அடித்தாப்புல நம்மளை அவமானப்படுத்தலை அப்படி இல்லாம சந்தோஷப்பட்டு இந்த சின்ன வயசுலேயே இந்த 13 வயசுலேயே குழந்தைக்கு இப்படி ஒரு பரிபக்குவமா இப்படி ஒரு ஞானமா அப்படின்னு சந்தோஷப்பட்டு விழுந்து விழுந்து நமஸ்காரம் பண்ணினா பெரிவாளும் அவளுக்கு பிரசாதம் கொடுத்துட்டு ஆனந்தப்படுத்திட்டு போனான். இதில் என்ன அப்படின்னா, பெரியவா இந்த பழசை சொல்லியிருக்க வேண்டாம், பத்தியா கொடுப்பேனான்னு நீனும் கொடுத்துட்ட, வாங்கிப்பேனான்னு நானும் வாங்கினுட்டேன் அப்படின்னு ஏதோ என்னைக்கோ அந்த நடந்த சபதத்தை இன்னைக்கு சொல்லுவானே அப்படின்னு. ஏன்னா பாட்டியின் மனசில் இதுதானே நெருடின்னு இருக்கு, அதனால அதை இண்டிகேட் பண்ணினான். அப்படி சொல்றதையே கொடுப்பேனான பாட்டியும் கொடுத்தா கொடுக்க மாட்டேன்னு சபதம் பண்ணினோம் கொடுத்துட்டா, அவள் தோத்து போயிட்டா அவள் போட்ட சபதத்தில், நீ கொடுத்து தான் வரேன் நான் வாங்கிப்பேனா அப்படின்னு எதிர் சபதம் போட்டான் சுவாமிநாதன். ஆனால் இப்போது சந்திரசேகரேந்திர சரஸ்வதியாக வாங்கிட்டார். பாட்டி கொடுப்பேன்னானவர் கொடுத்துட்டா, வாங்கிப்பேனான்னவர் வாங்கிட்டார். ரெண்டு பேருமே தங்களோட சபதத்தில் தோத்து போயிட்டா. தோத்து போனால் கூட ரெண்டு பேருக்குமே சந்தோஷம். இதுதான் பகவானுக்கும் பக்தாளுக்கும் உள்ள தொடர்பு, குருவுக்கும் சிஷ்யனுக்கும் உள்ள வாத்சல்யம். இப்படி திண்டிவனம் வழியால் தான் கும்பகோணம் போய் கும்பகோணத்தில் அவளுக்கு பட்டாபிஷேகம் நடந்தது. பட்டாபிஷேகம் முடிஞ்சோடனே அந்த வருஷம் வியாச பூஜை வந்தது. அந்த வியாச பூஜை முதல் வியாச பூஜை பெரியவா கும்பகோணம் ஸ்ரீமடத்தில் பண்ணினான். இந்த கும்பகோணம் ஸ்ரீமடத்தில் வியாச பூஜையை முடித்தோடனே 1908 பிப்ரவரி மாதம் திருவானைக்கா அப்படின்னு சொல்லக்கூடிய திருவானைக்காவில் அகிலாண்டேஸ்வரி ஜம்புகேஸ்வரர் ஆலயம், அந்த ஆலயத்தில் கும்பாபிஷேகத்துக்கு தீர்மானம் பண்ணியிருந்தா. அதை கானாடுகாத்தான்
சா ராமசெட்டியார் அப்படிங்கிற குடும்பத்தார் பல லட்ச ரூபாய் செலவில் அந்த அகிலாண்டேஸ்வரி ஜம்பிகேஸ்வர் ஆலயத்தை புனருத்தாரணம் பண்ணி அதுக்கு கும்பாபிஷேகத்துக்கு ஏற்பாடு பண்ணினா, பரம்பரையாக இந்த திருவானைக்காவலில் கும்பாபிஷேகமோ எந்த ஒரு விசேஷமாக இருந்தாலும் காஞ்சி காமகோடி பீடாதி இவர்கள் கையாலேயே பண்ணுறது அப்படின்னு இன்னி வரைக்கும் சம்பிரதாயமாக இருக்குது. காரணம், 2500 வருஷத்துக்கு முன்னால் ஆதிசங்கர பகவத் பாதாளா பரமேஸ்வரன் அவதாரம் பண்ணி இந்த பாரத தேசத்தை பலமுறை யாத்திரைகள்லாம் பண்ணி பல க்ஷேத்திரங்களில் யந்திரஸ்தாபனம்லாம் பண்ணி எல்லாம் பண்ணினதா சங்கர விஜயம் சொல்கிறது இல்லையா? அப்படி ஆச்சாரியால் பகவத் பாதாள் யாத்திரை பண்ணிட்டு வரத்தே இந்த திருவானைக்காவலில் அகிலாண்டேஸ்வரிக்கு தாடங்க பிரதிஷ்டை பண்ணினான். அந்த காலத்தில் க்ஷேத்திரங்களில் மூர்த்திகள் எல்லாமே நேருக்கு நேர் பேசுகிறாப்புல அப்படி தெய்வீக சாநித்தியத்தோடு தெரிகிறாப்புல இருந்தது. அதில் சில க்ஷேத்திரங்களில் ரொம்ப உக்ரகலையோடையே இருந்தா அப்படின்லாம் சொல்லப்படுறது. அகிலாண்டேஸ்வரிக்கு முன்னால் ராத்திரியில் யாரும் போக முடியாதான், அந்த வீதியில் படுத்துக்கிறது கூட எல்லாரும் பயப்படுவாளாம். அப்படி ஒரு சாநித்தியத்தோடு அம்பாள் இருந்திருக்கா. அந்த உக்ரகலையை சமணம் பண்ணணும் அப்படிங்கிறதுனால ஆச்சாரியால் என்ன பண்ணா, அம்பாள் இப்படி உக்ரமாக இருந்தா ஜெகன்மாதா தாயார் அத்தனை பேரும் வந்து தரிசனம் பண்ணி தங்களோட குறையெல்லாம் சொல்லி அவள்கிட்டேருந்து அனுகிரகம் வாங்கிட்டு போகிறதுக்குன்னா அவள் சிலாரூபத்தில் மூர்த்தத்தில் எல்லா க்ஷேத்திரத்துலையும் இருக்கா. அப்படி இருக்கிற க்ஷேத்திரத்தில் இருக்கிற தேவதைகள்லாம் மூர்த்திகள்லாம் உக்ரகலையோடு இருந்து எய்தாப்பில் ஒத்துட்டு வர முடியாது, தரிசனம் பண்ண முடியாது, பார்க்க முடியாது அப்படின்னு இருந்தால் அப்புறம் எப்படி அருளை அடையிறது, அனுகிரகத்தை அடையிறது? அதனால் பகவத் பாதாள் என்ன பண்ணார், அகிலாண்டேஸ்வரியுடைய அந்த உக்ரகலையெல்லாம் சமணம் பண்ணி சாந்தமாக்கி சௌமியமூர்த்தியாக்கி எல்லோரும் போய் சந்தோஷமாக தரிசனம் பண்ணி அனுகிரகத்தை அடையணும் அப்படிங்கிற ஒரு நோக்கத்தோடு அம்பாளோட அந்த உக்ரகலையெல்லாம் ரெண்டு தாடங்கத்தில் ரெண்டு காலையும் காதலியும் ஸ்ரீசக்கரம் சிவசக்கரம் அப்படிங்கிற தாடங்க ரூபத்தில் அந்த உக்ரகலையெல்லாம் ஆக்கர்ஷணம் பண்ணி அம்பாளோட ரெண்டு காதலையும் தாடங்கமாக சாத்தினா. இன்னைக்கும் பார்த்தேன்னா அகிலாண்டேஸ்வரிக்கு ரெண்டு காதலையும் ரெண்டு தாடங்கம், ஸ்ரீசக்கரம் சிவசக்கரம் அப்படிங்கிற தாடங்கம், அம்பாளோட உக்ரகலையை முழுக்கலும் அதில் சமணம் பண்ணி சௌமியமூர்த்தி ஆக்கினான். அதுக்கு மேலே அந்த அகிலாண்டேஸ்வரிக்கு முன்னால் பெரிய மகா கணபதியும் பிரதிஷ்டை பண்ணினா. காரணம், எந்த அம்மாவாக இருந்தாலும் அம்மாக்கு அப்பாவுக்கு என்ன கோபமாக இருந்தாலும் தன்னோட செல்ல குழந்தையை பார்த்துட்டா உடனே அந்த கோவம்லாம் தணிஞ்சு போயிடும். தனக்கு ரொம்ப பிரியமானதை பார்த்துட்டா உடனே சாந்தமாயிடுவா. அம்பாளுக்கு எது பிரியமான குழந்தை, மகாகணபதி தான். அதனால் அந்த குழந்தை மகாகணபதியை எய்தாவில் பிரதிஷ்டை பண்ணார். இன்றைக்கும் பார்த்தேன்னா திருவானைக்காவில் அம்பாளுக்கு முன்னால் பெரிய மகாகணபதி இருக்குது. இந்த மகாகணபதியை பிரதிஷ்டை பண்ணது, ஸ்ரீசக்கர தாடங்கு பிரதிஷ்டை பண்ணதுலாம் பகவத் பாதாளாக இருக்கிறதுனால அன்னியிலேருந்து 2500 வருஷமாக இந்த திருவானைக்காவில் என்ன சம்பிரதாயமாக வந்துட்டு இருக்குன்னா, இந்த தாடங்கத்தை திருப்பி சரி பண்ணி பிரதிஷ்டை பண்ணணும் அப்படின்னாலும், அதே மாதிரி அந்த கோவிலில் முக்கியமான விசேஷங்களான கும்பாபிஷேகம்ன்றது முதலான எந்த ஒரு பெரிய காரியங்களாக இருந்தாலும் பகவத் பாதாள் கையால் பண்ணினதுனால அதுக்கப்புறம் இன்னி வரைக்கும் எப்படி பண்ணணும் எப்போ பண்ணணும்னாலும் அதே பகவத் பாதாள் வம்சத்தில் வந்த அந்த ஆச்சாரிய ஸ்வரூபமாகவே இருக்கிற காஞ்சிகாமகோடி பீடாதிபதிகள் கையாலேயே பண்ணுறது அப்படின்னு இன்னி வரைக்கும் சம்பிரதாயம் இருக்கிறதுனால அதை ஒட்டி அந்த 1908 வருஷம் கும்பாபிஷேகத்துக்கு அந்த கோவில் நிர்வாகஸ்தர்கள்லாம் புதுசாக வேற சங்கராச்சாரியார் வந்திருக்கார் காஞ்சி மடத்துக்கு அப்படின்னு பெரியவாள்கிட்ட வந்து கூப்பிட்டா, நீங்கள் தான் வந்து கும்பாபிஷேகத்தை பண்ணிக்கணும்னு. பெரியவாளுக்கும் ரொம்ப சந்தோஷம். காரணம், தான் பட்டத்துக்கு வந்து ஒரு வருஷம்தான் ஆறுது, முத முதல்ல யாத்திரை பண்ணணும் அப்படின்னா அது அகிலாண்டேஸ்வரி கும்பாபிஷேகமாகவே இருக்குது, முதல் யாத்திரையே கும்பாபிஷேக யாத்திரையாக இருக்கே அப்படின்னு ரொம்ப சந்தோஷம். அந்த சந்தோஷத்தோடு தன்னோட பரிவாரங்களோட கும்பகோணத்துலேருந்து திருவானைக்கா போனான். திருவானைக்காவில் அஞ்சாறுனா முன்னாலேயே யாகசாலைகள்லாம் ஆரம்பிக்கப்பட்டு வெகு விமரிசையாக பிரமாதமாக நடந்தது. அது எவ்வளவு பிரமாதமாக நடந்தது, 1908 வருஷம் திருவானைக்காவலில் தெரிவாக பண்ணி வச்ச கும்பாபிஷேகம் அப்படின்னா, சவுத் இந்தியாவிலேயே நடந்த பெரிய கும்பாபிஷேகம் ஆலய ஃபங்க்ஷன்லேயே இதுதான் இருக்கிறதுலையே அன்னி வரைக்கும் நடந்ததில் இதுதான் ரொம்ப விமர்சையாக நடந்ததா பத்திரிகைகள்லாம் செய்திகள்லாம் வர அளவுக்கு அது பிரபலமாக இருந்தது, பிரசித்தமாக இருந்தது. அந்த கும்பாபிஷேகத்தை வெகு சிறப்பாக பெரியவா கையால் நடத்தி வச்சா. அந்த கும்பாபிஷேகத்தில் இன்னொரு சிறப்பு என்ன அப்படின்னா, ஸ்ருங்கேரி ஆச்சாரியாளான ஸ்ரீ சச்சிதானந்த சிவாபிநவ நரசிம்ம பாரதி சுவாமிகள் அப்படிங்கிற ஆச்சாரியாலும் இந்த கும்பாபிஷேகத்தில் வந்து கலந்துண்டா. அதுக்கு ஒரு தனி இன்னொரு சிறப்பும் ஏறித்து. இப்படி கும்பாபிஷேகத்தை முடிச்சுட்டு பெரியவா அடுத்தது இளையாத்தங்குடிங்கிற இடத்துக்கு போனான்.
செட்டிநாட்டில் இருக்கிற ஒரு ஸ்தலம் இளையாத்தமுடி அப்படின்னு பேர். நகரத்தார்க்கெல்லாம் ரொம்ப முக்கியமான ஊர். அதில் கைலாசநாதர் பரமகல்யாணி ஆலயம் சிவாலயம் இருக்கு. அந்த ஊருக்கு எதுக்காக போனா அப்படின்னா, காஞ்சி காமகோடி மடத்தோட அது ரொம்ப தொடர்புடைய இடம். காஞ்சி காமகோடி பீடத்தில் 65வது ஆச்சாரியாளாக இருந்தவர் ஸ்ரீமத் சுதர்சன மகாதேவேந்தர் சரஸ்வதி சுவாமிகள் அப்படின்னு அவரோட திருநாமம். இந்த ஆச்சாரியால் யாத்திரை பண்ணிட்டு வரத்தே 1890 இந்த இளையாத்தங்குடிக்கு விஜயம் பண்ணியிருந்தா. அப்படி 1890 இளையாத்தங்குடியில் விஜயம் பண்ணியிருக்கிறது மார்ச் மாதம் 20ஆம் தேதி பங்குனி மாதம் அமாவாசை அன்னைக்கு அந்த இளையாத்தங்குடியிலேயே சித்தியானா. சித்தியானாக்க சன்னியாசிகள்லாம் சித்தியானா. அந்த இடத்துல அவளை பூமிக்கு அடியில் புதைச்சி அதுக்கு மேலே அதிஷ்டானம் அப்படின்னு சொல்லக்கூடிய சிவலிங்க பிரதிஷ்டை பண்ணுறது, இல்லை பிருந்தாவனம் அப்படின்னு சொல்லக்கூடிய துளசி மாடம் வைக்கிறது அப்படிங்கிறதான் நமக்கு சம்பிரதாயமாக இருக்கிறதுனால அந்த ஆச்சாரியாளுக்கு அங்கே ஒரு சிவலிங்க பிரதிஷ்டை பண்ணி ஆலயமாக கட்டி ஒரு அதிஷ்டானத்தை நிர்மாணம் பண்ணி வச்சுருந்தா. அங்கே தொடர்ந்து நித்திய பூஜைகள்லாம் நடந்துட்டு வருது. இந்த ஆச்சாரியாளோட பூர்வாச்சாரியாளோட அதிஷ்டானத்தை தரிசனம் பண்ணுங்கிறதுக்காக திருவானைக்காலேருந்து நேர பிரிவா இளையாத்தங்குடிக்கு போனா. பிரிவா சரணம். இந்நிகழ்ச்சியின் அடுத்த பகுதி நாளை மாலை இதே நேரத்தில் ஒளிபரப்பாகும். பிரிவா சரணம். பிரிவா சரணம். அடுத்த நிகழ்ச்சி திருவாசக இன்னிசை. வழங்குபவர் ஸ்ரீ சத்குருநாத தேசிகர் அவர்கள். பிரிவா சரணம். திருச்சிற்றம்பலம் கீர்த்தி திருவகவல் சேவகனாகி தின் சிலை ஏந்தி பாவகம் பல பல காட்டிய பரிசும் கடம்பூர் தன்னில் இடம் பெற இருந்தும் இங்கோய் மலையில் இங்கோய் மலையில் எழிலது காட்டியும் ஐயாறு அதனில் சைவனாகியும் துருத்தி தன்னில் அருத்தியோடு இருந்தும் திருப்பனையூரில் விருப்பனாகியும் கழுமலம் அதனில் காட்சி கொடுத்தும் கழுக்குன்று அதனில் வழுக்காதிருந்தும் புறம்பயம் அதனில் அறம்பல அருளியும் குற்றாலத்து குறியாயிருந்தும் அந்தமில் பெருமை அழல் உரு கரந்து சுந்தர வேடத்து ஒரு முதல் உருவு கொண்டு இந்திர ஞாலம் போல வந்து அருளி எவ்வவரு தன்மையும் தன்மையின் படுத்து தானே ஆகியதயாபரண்யம் இறை சந்திர தீபத்து சாத்திரனாகி அந்தரத்து இழிந்து வந்து அழகமறு பாலையுள் சுந்தரத்தன்மையோடு துதைந்து இருந்து அருளியும் மந்திரமா மலை
மகேந்திர வெற்பன் மந்திர மாமலை மகேந்திர வெற்பன் அந்த மில் பெருமை அருளுடை அண்ணல் எந்த மையாண்ட பரிசது பகரின் ஆற்றல் அது உடை அழகமல் திருவுரு நீற்று கோடி நிமிர்ந்து காட்டியும் ஊனம் தன்னை ஒருங்குடன் அறுக்கும் ஆனந்தம் மே ஆராருடியும் மாதில் கூருடை மாபெரும் கருணையன் நாத பெரும்பறை நவின்று கரங்கவும் அழுக்கடையாமல் ஆண்டு கொண்டருள்பவன் கழுக்கடை தன்னை கைக்கொண்டு அருளியும் மூலமாகிய மும்மலம் அறுக்கும் தூய மேனி தூய மேனி சுடர்விடு சோதி காதலனாகி கழுநீர் மாலை ஏலுடைத்தாக எழில் பெற அணிந்தும் அரியொடு பிரம்மர்க்கு அளவறியாதவன் பரிமாவின் மிசை பயின்ற வண்ணமும் வழி அருள் புரிபவன் பாண்டி நாடே பழம்பதியாகவும் பத்திசை அடியரை பரம்பரத்தீப்பவன் தரகோச மங்கை ஊராகவும் ஆதிமூர்த்திகட்கு அருள் புரிந்து அருளிய தேவதேவன் தேவதேவன் திருப்பெயராகவும் இருள் கடிந்து அருளிய இன் ஊர்தி அருளிய பெருமை அருள்மலையாகவும் எப்பெரும் தன்மையும் எவ்வவர் திறமும் அப்பரிசு அதனால் ஆண்டு கொண்டு அருளி நாயினேனை நலமலித்தில்லையுள் கோலம் ஆர்தரு பொதுவினில் வருகன ஏல என்னை இங்கு ஒழித்து அருளி அன்றுடன் சென்ற அருள் பெறும் அடியவர் ஒன்ற உடன் கலந்து அருளியும் எய்த வந்திலாதார் எரியிப்பாயவும் மாலதுவாகி மயக்கம் எய்தியும் பூ
அலலும் அதனில் புரண்டு வீழ்ந்து அலறியும் கால் விசைத்து ஓடி கடல் புகமண்டி நாத நாத என்று அழுது அரற்றி பாதம் எய்தினர் பாதம் எய்த பதஞ்சலிக்கு அருளிய பரம நாடக என்று பதஞ்சலிக்கு அருளிய பரம நாடக என்று இதஞ்சலி செய்த நின்று எங்கினர் ஏங்கவும் எழில் பெறும் இமயத்து பொதுவினல் நடம் நவில் கனிதரு செம்பாய் உமையொடு காளிக்கு அருளிய திருமுகத்து அழகுரு சிறு நகை இறைவன் இந்திய அடியவரோடும் பொலிதரு கையிலை உயர்கிழவோனே ஒலிதரு கையிலை உயர்கிழவோனே திருச்சிற்றம்பலம். பெரியவா சரணம். இந்நிகழ்ச்சியின் அடுத்த பகுதி நாளை மாலை இதே நேரத்தில் ஒளிபரப்பாகும். பெரியவா சரணம். பெரியவா சரணம். பெரியவா வானொலியின் இன்றைய நிகழ்ச்சிகளின் நிறைவாக திருப்பொன்னூசல் வழங்குபவர் சத்குருநாத தேசிகர் அவர்கள். பெரியவா சரணம். திருச்சிற்றம்பலம் திரு பொன்னூசல். முன்னீரும் ஆதியும் இல்லான் முனிவர் குழா பன்னூறு கோடி இமயோர்கள் தாம் நிற்ப தண்ணீர் எனக் கருளி தன் கருணை வெள்ளத்து மன்னூர மன்னு மணி உத்தரகோசமங்கை மன்னூர மண்ணுமணி உத்தரகோசமங்கை மின்னேறு மாடவியன் மாளிகை பாடி மாளிகை பாடி பொன்னேறு பூங்குலையீர் பொன்னூசலாடாமோ.
திருச்சிற்றம்பலம் பெரியவாசரம் பெரியவா வானொலியின் மாலை நிகழ்ச்சிகள் இத்துடன் நிறைவடைகின்றன. எமது அடுத்த ஒளிபரப்பு நாளை காலை இந்திய நேரப்படி 6 மணிக்கு துவங்கும். பெரியவாசரம்.